தினமொரு வசனம் லூக்கா பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினைந்து அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது சிலர் தங்களுக்கு ஆன்மீக தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள அதிக ஆர்வமாய் இருக்கின்றார்களே அன்றி உண்மையான ஆன்மீக அடிப்படைகளோடு வாழ விரும்புவதில்லை பல்வேறு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களோடு தங்களை அவர்கள் இணைத்து கொண்ட போதிலும் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வோடும் வாஞ்சையோடும் காணப்படுவதில்லை தேவனுடைய பார்வையில் நாம் குறைவு பட்டவர்களாக இருந்து கொண்டு மனிதர்களின் பார்வையில் நிறைவுடையவர்கள் போல காணப்படுவதை தேவன் கடுமையாக வெறுக்கின்றார் அகநிலையில் அரைகுறையானவர்கள் புறநிலையில் நிறைவானவர்கள் போன்ற தோற்றத்தை கொடுப்பது தேவனுடைய பார்வையில் அருவருக்கத்தக்க இருக்கிறது இதனை சபையார் புரிந்து கொண்டு உள்ளும் புறம்பும் உண்மையான நிலையில் விளங்க வேண்டும் என்பதற்காகவே ஆதி திருச்சபையில் அந்நியா சம்பிராலை தேவன் தண்டித்தார் அநேகர் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலர்களின் பாதத்தில் வைத்து கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்திருப்பதை வெளிப்படுத்தினார்கள் அதுபோல் தாங்களும் அர்ப்பணித்தவர்கள் என்று பார்க்கப்பட விரும்பிய சம்பிரால் அனனியா தம்பதியினர் ஆஸ்திகளை விற்றனர் ஆனால் விற்ற தொகையை முழுமையாக காணிக்கையாக கொடுக்காமல் தங்களது அரைகுறை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்கள் அந்த மாய்மாலம் அவர்களின் உயிரை பறிக்கும் பாவமாக மாறியது நம்முடைய பலவித ஆவிக்குரிய ஈடுபாடுகளும் செயல்களும் பிறர் பார்வையில் நம்மை பரிசுத்தவான்கள் போலவும் மிகச் சிறந்தவர்கள் போலவும் காண்பிக்கலாம் அதன் விளைவாக மனிதர்களின் மெச்சுதலை நாம் பெறலாம் ஆயினும் அந்த மெச்சுதலுக்கு தகுந்த ஒரு உண்மையான பரிசுத்த நிலை உள்ளான மனதில் இல்லையெனில் அது தேவன் அருவறுக்கின்ற ஒரு பாவம் சில நேரங்களில் சிலருடைய ஆவிக்குரிய நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் அவர்களை மிக பெரிய அர்ப்பணிப்பாளர்களாக பிறர் எளிதாக நம்பிவிட செய்கிறது ஆனால் நெருங்கி வந்தாலோ அந்த நம்பிக்கை தவறு என்று தெரிகிறது ஆம் உள்நிலையில் தேவனை விட்டு வெகு தூரம் விலகி இருந்து கொண்டே வெளிநிலையில் சிறந்த பக்தியாளர்களை போல தேவனை ஆராதித்த இஷ்டவேல் மக்களின் மாய்மாலத்தை தேவன் ஏசாயா தீர்க்கன் மூலமாக கண்டித்தார் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாய்மாலமான மனிதர்களாக இல்லாமல் தேவனுக்கு சித்தமானதை செய்து தேவ பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும்